ஏற்கனவே டெல்டா டெல்டா பிளஸ் என்று பீதியில் மக்கள் உறைந்திருக்கின்றனர். இந்த நிலையில் உலகை அச்சுறுத்த புதியதாக மூ வைரஸ் என்று ஒரு புதிதாய் ஒன்று உருமாற்றம் பெற்று வந்திருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. இந்த புது வைரஸ் என்ன செய்யும், எப்படி இதன் பாதிப்பு இருக்கும் என்பது குறித்து பார்க்கலாம். கொரோனா கோர தாண்டவம் ஆடி வரும் வைரஸ் தொற்று உலக நாடுகளை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளது. பல லட்சக்கணக்கான மக்கள் உயிரை இழந்திருக்கின்றனர். உறவுகளையும் சொந்தங்களையும் இழந்திருக்கிறார்கள். நண்பர்களை இழந்து தவிக்கின்றனர். அதிலும் கடந்த ஒரு வருடமாக டெல்டா பிளஸ் என உருமாற்றம் பெற்ற வைரஸ் மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மருத்துவமனை கிடைக்காமல், அப்படி மருத்துவமனை கிடைத்தால் சிகிச்சைக்கு மருந்து கிடைக்காமல், ஒருவேளை மருந்தும் இருந்தால் ஆக்சிஜன் கிடைக்காமல் இந்த உலகமே மருத்துவ திண்டாட்டத்தை சந்தித்தது. அதேபோல் கொரோனா இரண்டாவது அலையில் சிக்கி இந்தியாவும் மிகப்பெரும் மருத்துவ அவசர நிலையை சந்தித்தது. இதுவே இன்னும் ஓயாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த ஒரு மாற்றம் திரைவு புதியதாக வந்திருக்கிறது என உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்திருக்கிறது. இது உலக நாடுகளை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது. இந்த புதிய வகை கொரோனா தொற்றுக்கு மூ என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இது B1.621 என்ற உருமாற்றத்தை எடுத்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. இந்த தெரிவு குறித்து தீவிரமாக கவனித்து வருவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவிக்கிறது. அதே சமயம் இது மிகவும் ஆபத்தான வகை கொரோனா வைரஸ் என்றும், அது எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது, இதனால் ஏற்படும் பாதிப்பு என்ன, இதன் பரவல் போன்றவை குறித்தும் WHO ஆராய்ந்து வருகிறது. புதியதாக உருமாற்றம் பெற்றுள்ள மூ வைரஸ் முதன்முறையாக கொலம்பியாவில் கண்டறியப்பட்டுள்ளது. மூ வகை உருமாற்ற வைரஸ் இரண்டு தடுப்பூசி போட்டிருந்தாலும் அதற்கெல்லாம் கட்டுப்படாது என்றும், அதையும் தாண்டி நோய் எதிர்ப்பு திறனை எதிர்க்கும் சக்தி படைத்ததாக இருக்கும் என்றும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கிறது. மேலும் இதனை குறித்து தொடர்ச்சியான ஆய்வுகள் மேற்கொண்டால்தான் அதன் உண்மைத்தன்மை புரியும் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. கொலம்பியாவில் முதன்முதலில் கண்டறியப்பட்ட மூ வகை உருமாற்ற வைரஸ் தற்போது தென் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளிலும் கண்டறியப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்திருக்கிறது. உலக அளவில் புதுவகை உருமாற்ற கொரோனா வைரஸ் தொற்றால் நோய் தொற்றும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், இந்தியாவில் இன்னும் இந்த தொற்று கண்டறியப்படவில்லை. COVID-19 வகை வைரஸ் ஏராளமான உருமாற்றம் அடைந்தாலும் அதில் டெல்டா, டெல்டா பிளஸ் போன்ற வகைகள் மட்டுமே மிகப்பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்த வகை வைரஸ்கள் அதிவேகமாக பரவுதல், தீவிர தாக்கத்தை ஏற்படுத்துதல், தடுப்பூசிக்கும் கட்டுப்படாமல் இருப்பது, அத்துடன் நோய் எதிர்ப்பு திறனை குறைத்தல் போன்ற பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன என்று நோய் தொற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் புதிதாக உருமாற்றம் அடைந்திருக்கும் மூ வகை வைரஸ் என்னென்ன புதிய பாதிப்புகளை ஏற்படுத்த இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சத்தியம் செய்திகளுக்காக செய்தியாளர் கோபாலகிருஷ்ணனுடன் செய்திக்குழு.